அமுள்ினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று அனைத்துமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமல் தினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவில் நாம் காண இருப்பது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்பு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தோமேயானால் சூரியன் மகர ராசியிலும் செவ்வாய் ரிஷப ரிஷபராசியிலும் புதன் தனுசு ராசியிலும் குரு பகவான் ராசியிலும் சுக்கிரன் கும்பராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இனி உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்றாம் இடத்திலும் இருக்கின்றான் தெய்வ பக்தியில் மனதை ஈடுபடுத்தி செய்யும் காரியங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும் வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவதும் நல்லதுதான் அது தானாகவே தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வீண் வம்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள் செவ்வாய் ஐந்தாம் வீட்டிலும் இருக்கின்றார் எந்த பொருளாக இருந்தாலும் பத்திரப்படுத்தியும் வைத்தும் கொள்ளுங்கள் வெளியில் சென்று வருவதாக இருந்தால் கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாகவும் பார்த்தும் கொள்ளுங்கள் வயது குறைந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம் வீண் பிடிவாதங்களும் வேண்டாம் ராகு நான்காம் இடத்திலும் இருக்கின்றார் திடீர் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சில செலவுகளும் ஏற்படலாம் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது குரு பகவான் மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றார் உறவினர்களினால் பண செலவுகளும் ஏற்படலாம் தொழிலாளர்கள் பிரச்சனையினால் உற்பத்தி முடக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது தொழிலாளர்களை கொடுத்தும் வேலை வாங்குங்கள் மனைவி மக்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் சனி பகவான் இரண்டாம் இடத்திலும் இருக்கின்றார் புதிய முதலீடுகளில் கவனமாகவும் இருங்கள் தனியார் துறை ஊழியர்கள் பணிவாக நடந்து கொள்வதும் நல்லது புதன் பனிரெண்டாம் வீட்டிலும் இருக்கின்றார் சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தையும் பார்ப்பீர்கள் காதலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் மனதில் ஏற்படுகின்ற தீய எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள் கேது பத்தாம் இடத்திலும் இருக்கின்றார் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள் சுக்கிரன் இரண்டாம் வீட்டிலும் இருக்கின்றார் கூட்டுத் தொழிலில் நன்மைகளையும் காண்பீர்கள் ஐடி ஊழியர்கள் அதிக நன்மைகளையும் காண்பார்கள் இந்த வாரம் நீங்கள் பெயர் புகழையும் காண்பீர்கள் உங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்து மற்றவர்கள் வியப்படையவும் செய்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் ப்ரமோஷனும் கிடைக்கப் பெறுவீர்கள் சம்பள உயர்விற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புது புது யோசனைகளில் ஈடுபடவும் செய்வீர்கள் சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகும் ஆனால் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய எதிரிகளுக்கு சுத்தமாக பிடிக்கவும் செய்யாது அவர்களிடம் கவனமாகவும் இருங்கள் நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள் என்று காத்துக்கொண்டும் இருப்பார்கள் எதிரிகளிடம் சற்று ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் பணம் திருடு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது தொழிலில் லாபம் நஷ்டம் போன்றவற்றில் கவனமாகவும் இருங்கள் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வழிபட்டு வருவதும் நல்லது இந்த வார ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவும் மகிழ்ச்சியான வாரமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அமுழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்